அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறை இஓ கிரேடு 3 கிரேடு 4க்கான சிலபஸில் இந்து மதத்தில் ஓம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பாடம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி, ஓம் ஓம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாட்டா, பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி என்னோடய ஃபுல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு பாடல் கூட பாடியிருப்பேன், பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினில் அடைத்தான் முருகனே அப்படின்னு சொல்லிட்டு. பிரணவம் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் சரிங்களா. சரி, இந்த ஓம் அப்படிங்கிற இந்த எழுத்தானது எப்படி இருக்குது அப்படின்னுட்டா, ஆ உ அம் 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 அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் வந்து சேர்ந்தது தான் இந்த ஓம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஓம் அப்படின்னா நார்மலாக ஓ அப்படிங்கிற எழுத்து இருக்குது, இம் அப்படிங்கிற எழுத்து இருக்குது, ஆனால் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஆ இருக்குது, ஊ இருக்குது, இம் இருக்குது சரிங்களா. அகரம் உகரம் மகரம் வந்து இருக்குது. ஓகே, வடமொழி தென்மொழி தெலுங்கு கன்னடம் இந்த மொழிகளில் அகரம் தான் முதலெழுத்தாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழுக்கு முதலெழுத்து எதுன்னு கேட்டால் அகரம்தான். திருவள்ளுவரே ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறாரு, ஒரு குரல் வந்து எழுதியிருக்கிறாரு, அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இல்லை ஒன்றும் இல்லை, எழுத்துக்கு தொடக்கம் அகரம், அதே மாதிரி இந்த உலகுக்கு தொடக்கம் ஒரு இறைவன் அப்படிங்கிற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து பாடியிருக்கிறார். சரி, இதில் ஒரு சில இலக்கணங்கள்லாம் வரும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அ ஆ அங்காப்புடைய, அ ஆ அங்காப்புடைய, அங்காப்பு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தமிழில் படிச்சிருப்போம் வாயை திறத்தல் அப்படின்னு சொல்லி பொருள் சரிங்களா. ஸோ நம்ம வாயை திறந்தோம் அப்படின்னு கேட்டால் அ ஆ இந்த இரண்டு எழுத்துக்கள் பிறக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இந்த அகரமானது தனித்து நின்றும் ஒழிக்கும், அதே மாதிரி வேற எழுத்துக்களோட சேர்ந்து நின்றும் ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா அகரமானது முதன்மை பெற்றதாக விளங்குகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, சரி. இதை திருவருட்பயனில் ஒரு பாடல் வந்து சொல்றது, அகர உயிர்போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. ஒன்றும் இல்லை, எழுத்துக்களில் தொடக்கம் அகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அகரம் தான் எழுத்துக்களில் பெஸ்ட்டு, அதாவது முதல். அதே மாதிரி உயிரில் இறைவன் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இறைவனையும் இந்த அகரத்தையும் ஒப்புமைப்படுத்தி திருவருட்பயனில் சொல்லியிருக்காங்க. திருவருட்பயன் அப்படிங்கிறது உ ஓ ஓ அவு இதழ் குவிவு, இது நம்மளுக்கு வந்து ஆறாம் வகுப்பு இலக்கணத்தில் வந்து இருக்கும் சரிங்களா. இதழ் குவியறதுனால இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்குது சரியா. அதே மாதிரி மேல் கீழ் இதழ் உர பம பிறக்கும் ப ம, இந்த எழுத்துக்கள் எப்படி பிரிக்குது அப்படின்னு கேட்டால் மேல் கீழ் உதடுகள் என்ன அது ப உர அப்படின்னா நம்ம சேர்றது சரிங்களா. ஸோ ப ம பிறக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாயை திறந்தும் இதழை குவித்தும் உதட்டை மூடியும் ஆ உ இம் இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கச் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எழுத்துக்களோட அந்த நம்ம இலக்கண முறைப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் இது வந்து இலக்கணம் இருக்குது, நான் வந்து படிக்கணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும், பார்த்துக்கோங்க சரிங்களா. அகர உகர மகரங்கள் சேர்ந்த ஒரு எழுத்து தான் ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ உ இம் அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் சேர்ந்தது தான் ஓம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அழுகை, அழுகிறப்ப என்னாகுது அப்படின்னு கேட்டால் உகரமும் தொனிக்கிறது அப்படிங்கிறாங்க. நம்ம அழுகிறப்ப ஊ அப்படிங்கிற அந்த எழுத்தானது தொனிக்கிறது, வெளியே வருது அப்படிங்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஏதாவது சவுண்டு, நம்ம ஈக்களாக இருக்கட்டும் இல்லை பண்ணி யானை பிளிறதா இருக்கட்டும், எந்த ஒரு சவுண்டு எடுத்தாலும் ஓங்காரம் வந்து ஒழிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்கிற அந்த எழுத்தானது ஒழிக்கிறது அப்படிங்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி எல்லா ஒளிகளையும் இந்த ஓங்காரம் வந்து ஒழிக்குது அப்படிங்கிறாங்க. கிளாஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நாதமும் பிந்துவும் இறைவனிடத்திலிருந்து தோண்டிய ஒளி அப்படிங்கிறாங்க. எப்படி நாதமும் பிந்துவும், நாதம்னா ஒளி இசை அப்படின்னு சொல்லலாம், பிந்து அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லலாம், பிந்துனா என்னது உயிர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓங்காரம் தான் சிருட்டியோட முதற்பொருள் அப்படிங்கிறாங்க. சிருட்டி அப்படின்னா படைப்பு, ஓங்காரம் தான் படைப்போட முதற்பொருள், ஓங்காரத்துலேருந்து தான் மற்ற எல்லாமே வந்து வெளியே வருது அப்படிங்கிறாங்க. தூள சூட்சம காரணங்கள் அனைத்தும் ஓங்காரத்தின் உட்பிரிவராக அகர உகர மகரங்களின் பரிணாமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தூள சூட்சம காரணங்கள் என்ன சார், தூள அப்படின்னா பெரிய சிறிய அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா, இல்லைனா உடல் வினை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய சிறியன்னு கூட வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அதே மாதிரி மூல காரண மூர்த்தியாகிய விநாயகர், விநாயகர் பொறுத்த வரைக்கும் ஓங்கார வடிவினர் அப்படிங்கிறாங்க. அந்த ஓம் நீங்கள் நான் என்ன உங்களுக்கு வந்து விநாயகர் வந்து டாபிக் வந்து எடுக்கல, விநாயகர் எடுத்தால் அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு எழுத்தின் அடிப்படையில் தான் விநாயகரானது
அமைந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த விநாயகரோட முகத்தை பாருங்க, அது ஓம் அப்படிங்கிற அந்த 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 ஓ அப்படிங்கிற எழுத்துலதான் வந்து இருக்கும், சரிங்களா? சரி, அதே மாதிரி ஓம் தத்சத், ஓம் தத்சத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகப் பொருட்கள் பச்சேந்திரியங்களால் அறியக்கூடியவை, மனத்தினால் அறியக்கூடியவை, பஞ்சேந்திரியங்கள், பஞ்சேந்திரங்கள் ஐம்பதுங்கள் இல்லையா, அது பஞ்சேந்திரங்கள் அறியக்கூடியவை, மனத்தினால் அறியக்கூடியவை, ஞானத்தினால் அறியக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும். உலகப் பொருட்கள் எப்படி அறியக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று வகைப்படும். ஓம் தத்சத் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? சரி, ஓம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்க வல்லது. ஓம் அப்படின்னா என்னது, எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்க வல்லது. தத் அப்படின்னா ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அழி அப்படிங்கிற தன்மையும் கிடையாது. சத் அப்படிங்கிறது எப்போதுமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறாங்க, தத்து சத்து, சரிங்களா? சரி, ஓம் அப்படிங்கிறது சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற மூன்றும் சேர்ந்த ஒரு ஒளி ஆகிறது அப்படிங்கிறாங்க, சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ஓங்காரமத்து ஃபுல்லாக வந்து ஓங்காரம் ஓங்காரம் தான் வரும், சரிங்களா? ஏன் அப்படின்னா ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்தானே இருக்குது, அதனால் ஓகேவா? இப்போ இந்த ஓங்காரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்காலத்துக்கு மேலானது எதுவோ அதுவே ஓங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டு யோபனிடதம் கூறுகிறது. மண்டு யோ உபனிடதம் கூறுகிறது, சரிங்களா? விரைவில் தீ போல ஓங்காரத்தினுள் பரமாத்மா அடங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாஸ்வர உபனிடதம் சொல்லுது. பாருங்க, ஃபஸ்ட்டு மண்டு உபனிடதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், முக்காலத்துக்கு மேலானது எதுவோ அதுவே ஓங்காரம் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது ஸ்வேதாஸ்வதர உபனிடதம் என்ன சொல்லுது அப்படின்ட்டா, விரைவில் தீ போல ஓங்காரத்தினுள் பரமாத்மா அடங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது, சரியா? அடுத்ததாக, ஓங்காரத்தால் புனிதமாக்குவாய், ஓங்காரத்தை வில்லாகவும் ஜீவாத்மாவை அம்பாகவும் இறைவனை குறியாகவும் கொண்டு சலனமற்ற பக்தி செய்து பரப்பி மதத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபநிடதங்கள் சொல்லுது, சரிங்களா? சரி, உபநிடதங்கள் இன்னும் ஒரு சிலதெல்லாம் சொல்லுது, நம்மளுக்கு வந்து வேண்டாம். நம்மாழ்வார் திருவாய்மொழி முதற் பாசரத்தில், நம்மாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, திருவாய்மொழியோட முதற் பாசரத்தில், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மயர்நலம் அருளின் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓம் அப்படிங்கிற இந்த இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? ஓங்காரத்தின் உருப்படுத்த அகர உகர மகரங்களால் அமைக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு, ஓகேவா? சரி, அடுத்து அப்பர், அப்பர்னு சொல்கிறாரு, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்குருவனாய் நின்றாய் நீயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம் அந்த ஓம்காரம் அப்படிங்கிற அந்த ஓசையை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்பர். அடுத்து விநாயகர் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த விநாயகர் பொறுத்த வரைக்கும், விநாயகரை விஷ்ணு கோயிலில் தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. விநாயகர் என்ன சொல்கிறாங்க, தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார், சரிங்களா? சரி, அதே மாதிரி பிரணவம் தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ மந்திரத்தை முதல்ல சொல்லித்தான் மற்ற மந்திரங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நியதியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இவ்வளோ தான் இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நான் இன்றைக்கி வந்து ரெண்டு வீடியோ வந்து கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, ரெண்டுமே குட்டி குட்டி வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்கேன், அதனால் ரெண்டு வீடியோ வந்து கொடுத்தேன், சரிங்களா? நம்ம சீக்கிரமே வந்து சிலபஸ் வந்து முடிச்சிடலாம், ஓகேவா? நன்றி.